ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகே கே மணி மேக்கர். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி. ஸோ இப்போவே நான் என்னோடய வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:20, ஓகேங்களா, 1:20 ஆகுது. ஸோ ரைட், இப்போ வந்துட்டு என்ன முக்கியமான நியூஸ்னால், அஃபிஷியல் டீம் லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு மீட்டிங் பண்ண போகிறாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் திருவண்ணாமலையில். அண்ட் தென் அன்னைக்கே வந்துட்டு, அதாவது 14, 15, 16, ஓகேங்களா, அப்போ அந்த 15, 16 வந்துட்டு நம்ம லான்ச்சிங் டேட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுனால அன்றைக்கே வந்துட்டு லான்ச்சிங் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இருக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே மாதிரி டீம் லீடர்ஸ் இன்னும் செலக்ட் பண்ண போகிறாங்க வேறு வேறு லெவலில். அது எந்தெந்த லெவல் அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியாது, அது வந்துட்டு பிளானில் வந்துடும். ஸோ அந்த பிளானில் வரும்போது நிறைய டீம் லீடர்ஸ் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் இனிமேல் வந்துட்டு மந்த்லி 2 or 3 times இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டுமே வந்துட்டு இது கிடையாது, இது வந்துட்டு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா நிறைய டீம் லீடர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட்டு. அதனால் நிறைய பேர்த்துக்கு நிறைய 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 வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, 15, 16 லான்ச்சிங் ஆக போகுது. அதை விடவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு சண்டே நாளைக்கு, அதாவது வந்துட்டு டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9, 9th நாளைக்கு இந்த பிளானோட இன்ட்ரோ போனஸ், ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக தரப்போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு எல்லோரும் லைவாக நம்ம நோட்டீஸ் போர்டில் இருந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, கால்குலேஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் ரிச்சாக தந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் இப்போவே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பெரிய லெவலில் ஒரு இன்கம் வரப்போகுது, அதுவும் பெரிய லெவலில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகே, 2 முடிஞ்சது. 3வதாக ஒரு நியூஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ஹைலைட் ஆனது. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு தம்ஸ்அப், அந்த தம்ஸ்அப் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்லைக் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, டிஸ்லைக்குங்கிற ஆப்ஷனை வந்துட்டு தந்திருந்தாங்க. அந்த டிஸ்லைக் ஆப்ஷனை யூஸ் பண்ணவங்க சில பேர் தான், ஏன்னா 0.00001% அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் 91 members தான் ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் தரதாக சொல்லியாச்சு, இன்னும் ரீஃபண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம எஸ்பிஓவில். ஸோ இன்னும் கூட வேணுங்கிறவங்க வந்து எஸ்பிஓவில் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். மேபி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த சைட்டும் கூட நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்றேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 91 members லைவில் காட்ட போகிறாரு. ஸோ அந்த லைவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணது எத்தனை பேர் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ ரைட், நெக்ஸ்ட் டென் இவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ சாரி, இப்போதைக்கு அந்த ஃபார்ம் வந்துட்டு ஆகலை, டிஸ்பிளே வரல. ஸோ ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நாளைக்கு இன்ட்ரோ போனஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி நாளைக்கு ஒரு லைவ் இருக்குது, அந்த லைவில் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு லைவாக காமிக்க போகிறாரு. அதுக்கப்புறமா மீட்டிங், ஆஃபிஷியல் டீம் லீடர்ஸ் மீட்டிங். அண்ட் தென் மறுபடியும் டீம் லீடர்ஸ் நிறைய எடுக்க போகிறாங்க. அந்த டீம் லீடர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு லெவலாக இருக்கும், அவங்களுக்கும் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங் எப்போ என்னங்கிறதெல்லாம் சொல்லலை, மந்த்லி 2 or 3 times இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வேறு லெவலில் எஸ்பிஓவில் சம்பாதிக்கலாம். ஸோ எல்லோரும் வாங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.